Hi guys, welcome back to Akash 360. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து கார் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன கார் பார்க்க போறோம் அப்படினா இனோவா தான் வந்து பார்க்க போறோம். நம்ம பழைய இனோவா ஆல்ரெடி பாத்தீங்க அப்படினா நம்ம வீடியோ சேனல்லே வந்து போட்டுறோம். சோ அத பத்தி தெரியணும். 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு தெரியணும் அப்படினா நம்ம சேனல்லே லிங்க் இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புது இனோவா வந்து என்ன சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படினா இந்த வீடியோல வந்து ஃபுல்லா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதோட இன்டீரியர் என்ன, எக்ஸ்டீரியர் என்ன, என்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இதல வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படினா அது டீடைலா வந்து நம்ம வீடியோல வந்து ஃபுல்லா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் ஓனர்ட்டையும் வந்து நம்ம வந்து ரிவ்யூ வந்து எப்படி இருக்கு, வெஹிக்கிள் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுல்லா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்ல வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு இனோவா கிறிஸ்டா பற்றி தான் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். டொயோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் கம்பெனி. இவங்க வந்து உங்களுக்கு 2005 வந்து இனோவா வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ பேசிக் மாடல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எல்லா சேல்ஸில் வந்து சூப்பராகவே வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு டிரைவ் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், ட்ராவல் பண்ணுறவங்க பேசஞ்சர் கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். லாங் ட்ரைவ்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டயர்டு எதுவுமே தெரியவே தெரியாது. நெக்ஸ்ட்டு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ். சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசேல் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து 68% வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலயே மெயினா பாத்தீங்க அப்படினா எல்லாருமே வந்து டொயோட்டா வந்து பிரெஃபர் பண்றாங்க. அப்புறம் இன்டீரியர் என்ன எப்படி இருக்கு, எக்ஸ்டீரியர் என்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம வெஹிக்கிள் எப்படி இருக்கு ஓவரால அப்படி சொல்லிட்டு ஒண்ணா வந்து இப்ப பாத்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். நடுவில் பார்த்தோம் அப்படின்னா டொயோட்டோட பேட்ச் வந்து உங்களுக்கு பெருசாகவே கொடுத்துருக்காங்க. 2 குரோம் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. கீழே பார்த்தோம் அப்படின்னா ரெடியேட் கவர் பண்ணுறதுக்கான பிளாக்ல வந்து கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. கீழே வந்து நம்பர் போர்டு பிளேஸ்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ சென்டரில் கரெக்டாக வச்சிருக்கனால பார்க்க அதுவும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் ஹெட்லைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஒயிட் கலரில் இருக்கும், உங்களுக்கு ராத்திரி டைம்லாம் போகும்போது உங்களுக்கு ஹைவேல வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். பார்க்கிங் லைட் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்இடியில் உங்களுக்கு ஒரு 4 சின்ன லைட் இருக்க மாதிரி வந்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் பிளேஸ்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக வந்து மேலே தான் வச்சிருப்போம், இதில் வந்து உங்களுக்கு கீழே வந்து வச்சிருக்காங்க. அது பக்கத்திலே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாக் லாம்ப் வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து ஓவராலாக பார்க்கும்போது வந்து நல்ல மேசிவ் லுக்காக இருக்குது. ஸோ ஹைவேலெலாம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து சூப்பராகவே இருக்கும் லுக்கு. இப்போ சைட் வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு வந்து வண்டியில் செக் பண்ணிடலாம். சைடு வீல் வந்து ஃபஸ்ட்டு வந்து டயர் வந்து பார்த்துலாம். உங்களுக்கு அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வந்து சூப்பராகவே இருக்குது. டிஸ்க் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. வீலோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 215/55 or 17 இன்ச் வீல் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வீலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே சைஸ் தான். இந்த குரோம் லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹையர் மாடல் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், இசட் வேரியன்ட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு குரோம் லைன்ஸ் எல்லாமே வந்து வெஹிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மிரர் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து குரோமில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. இண்டிகேட்டர் பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு எல்இடி வந்து இதிலே வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ அப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு குரோமில் வந்து லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க டோரில். இது பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஹையர் வேரியன்ட் லுக் இருக்கணும் அப்படின்னாக்க சூப்பராக இருக்குது. இதுவும் குரோம் டேண்டில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு டொயோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு விண்ட்ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெயின்லாம் வருது அப்படின்னா வந்து தண்ணி வந்து கிளாஸில் படக்கூடாது. அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா குரோம் லைனில் வந்து உங்களுக்கு அழகாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு குரோம் வந்து கொடுத்துருக்காங்க. டொயோட்டோ நீங்கள் வந்து போட்டிருக்கு. ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. சைடில் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராகவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பிளாக் ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. லாஸ்ட் ரோக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பெருசாக வந்து வியூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து சைட்லேருந்து பார்க்கும்போது வந்து வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு சூப்பராகவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பேக்கில் போயிட்டு வெஹிக்கிள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேக் வியூவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஷார்க் மீன் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பாடி கலர்லேயே தான் உங்களுக்கு வருது, பிளாக்ல வந்து கொடுக்கல. மேலே உங்களுக்கு வந்து ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலேயே உங்களுக்கு வந்து ஸ்டாப் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வைப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஹையர் மாடல்னால உங்களுக்கு வந்து இதில் வந்து வைப்பர் வந்துருது. ஸோ கிளாஸ்லேயே வந்து ஃபாகர் வந்து கொடுத்துருக்காங்க, ரியர் ஃபாகர். இதுக்கு ஆப்ஷன் வந்து உள்ளே இருக்கும், அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டிடுறேன். கீழே பார்த்தோம் அப்படின்னா டொயோட்டா பேச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க சென்டரில். இது பார்க்க நல்லா இருக்கு. அப்புறம் ரியர் கேமரா பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து இந்த கேமரா வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது கீழே வச்சிருக்காங்க. ஸோ சென்டரில் வந்து நம்பர் போர்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போ ரிவர்ஸ் லைட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். பாடியில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2 இது இருக்குது. இண்டிகேட்டர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. மேலே மெயின் பேக் லைட் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் லைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ரெட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ரிஃப்ளர் லைட் மாதிரி உங்களுக்கு வந்து ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக் லாம்ப் மாதிரி உங்களுக்கு எரிஞ்சிட்டே இருக்கும் எப்பயுமே. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மாடலோட வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க இசட்டு.
2.4 அதாவது 2400cc இன்ஜின் உங்களுக்கு, அதனால 2.4 அப்படி சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழ வந்தோம் அப்படினா வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா ரிஃப்ளெக்டர் வந்து வச்சிருக்காங்க. நம்ம பம்பர் வந்து எக்ஸ்ட்ரா தான் வந்து வண்டில மாட்டி இருக்கோம். சோ அதனால இதுல கீழ பாத்தீங்க அப்படினா தெரியும். எக்ஸாஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்க அப்படினா கீழ ரைட்ல வந்து இருக்கும். ஸ்பேர் வீல் பாத்தீங்க அப்படினா கீழ வந்து வச்சிருக்காங்க. இது டிக்கில பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி இந்த ஸ்பேர் வீல பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடுல பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் லைட் பிளேஸ்மென்ட் வந்து வச்சிருக்காங்க. சோ இது வந்து உங்களுக்கு சென்ட்ரல்ல வந்து பாக்ஸ் மாதிரி வருது. கீழ பார்த்தோம் அப்படினா வெஹிக்கிளோட நேம் வந்து கொடுத்திருக்காங்க, இனோவா கிறிஸ்டா அப்படி சொல்லிட்டு வந்து கீழ வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இதுதான் வந்து ஓவராலா உங்களுக்கு பேக். சோ பாக்குறதுக்கு உங்களுக்கு ரோட்ல போகும்போது பாத்தீங்க அப்படினா வந்து லுக் வந்து சூப்பராவே இருக்கும். நெக்ஸ்ட் இனோவால லாங் டூருக்கு தான் வந்து எல்லாருமே வந்து பிரிஃபர் பண்ணுவாங்க. சோ அதுக்கு லக்கேஜ் வந்து நம்ம பின்னாடி வந்து எப்படி வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து 300 லிட்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்லயே பாத்தீங்க அப்படினா இனோவால தான் உங்களுக்கு வந்து பெரிய பூட் வந்து கிடைக்குது. சோ சீட்ஸும் நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா இன்னும் ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். சைடு வியூ வந்து அந்த சைடு வந்து பார்த்தோம். சோ அதே தான் உங்களுக்கு இந்த சைடுலயும் பாத்தீங்க அப்படினா அதே தான் வந்து கொடுத்திருப்பாங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு டீசல் டேங்க் வந்து நம்ம இங்க வந்து வச்சிருப்பாங்க பிளேஸ்மென்ட். உங்களுக்கு 55 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஆப்ஷன். சோ நீங்க ஃபுல் பண்ணீங்க அப்படினா வந்து 800 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து இந்த வெஹிக்கிள் வந்து டிராவல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க எக்ஸ்டீரியர் எல்லாமே ஃபுல்லா வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க எப்படி இருக்கு வெஹிக்கிள் அப்படினு. இப்போ இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம உள்ள போயிட்டு டீடைலா வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். வெஹிக்கிள் இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம உள்ள போயிட்டு வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டோர்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா கண்ட்ரோல்ஸுமே வந்து வச்சிருக்காங்க. அதாவது விண்டோ ஓப்பன் பண்ணுற கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விண்டோஸுமே உங்களுக்கு ஆட்டோ ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒன் டச் அப் டவுன் என்னமே கிடைக்கும். ஸோ லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது, அப்புறம் சைல்டு வந்து லாக் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு குரோம்ல வந்து ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு வந்து சூப்பராகவே இருக்குது. கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் கேன் வைக்கிற மாதிரி இடமும் இருக்குது. சின்ன ஸ்டாஃப் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே தான் உங்களுக்கு டோரில் இருக்குது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா சீட் பார்த்தீங்க அப்படின்னா 8 வே அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து மேனுவல் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி போகும். நீங்கள் இப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி போகும். ஸோ ஹைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்காகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டிரைவர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. அதாவது பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வச்சிருக்காங்க. முன்னாடி பேனட் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து வச்சிருக்காங்க. மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து ரியர் பார்க்கிங் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான பட்டன் வந்து இங்கே வந்து இருக்குது. இப்போ உள்ளே போயிட்டு வெஹிக்கிள் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு டேஷ்போர்டு எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம உள்ளே போயிட்டு டீட்டெயிலாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வெஹிக்கிளுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ டேஷ்போர்டு எப்படி இருக்குது, அதாவது ஸ்பீடோமீட்டர் வந்து எப்படி வந்து கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்துலாம். செமி டிஜிட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுதான் வந்து கீயே. ஸோ லாக் பண்ணுறது அன்லாக் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இனோவான் இருக்குது. ஸோ கீ உள்ளே இருந்தால் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து வச்சிருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கீ உள்ளே இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து ஆன் ஆகும். ஸோ இப்போ நம்ம இன்ஜின் ஆன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது ஸ்பீடோமீட்டர் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ வெஹிக்கிள் வந்து இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இனோவா அப்படி சொல்லிட்டு பாருங்கள். வெஹிக்கிள் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்பிஎம் வந்து வச்சிருக்காங்க. கீ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. அதாவது ஹேண்ட் பிரேக் போடுறது, இன்ஜின் ஆயில், ஏபிஎஸ், எக்கோ மோடு இந்த மாதிரி எல்லாமே வந்து காட்டுது. சென்ட்ரலையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து நிறையா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரிங்கில் வந்து கண்ட்ரோல் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்ட்ரில் வந்து என்னென்ன இருக்குது, என்ன சாங்ஸ் வந்து பிளே ஆகுது அப்படி சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடோமீட்டர் எவ்வளோ வந்து கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்க வண்டி இது வரைக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து காட்டுது. ஸோ ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து வச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபியூவல் இண்டிகேட்டர் வந்து வச்சிருக்காங்க, எவ்வளோ வந்து டேங்க்ல வந்து ஃபியூவல் இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ ட்ரிப் வந்து சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்டன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு நீங்கள் ட்ரிப்பு வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஏபி அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து ட்ரிப் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஆர்பிஎம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் டெம்பரேச்சர் வந்து இங்கே வந்து வச்சிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரிங்கில் வந்து கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது, அப்புறம் வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது, அப்புறம் வந்து சவுண்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கானது எல்லா ஆப்ஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபோன் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது அதுக்கான ரெண்டு பட்டனுமே இதில் வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் சாங்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டீரிங் வந்து பார்க்குறதுக்கு ஓவராலாக நல்லாவே தான் இருக்குது.
இந்த வெஹிக்கிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப் மாடல்னால வந்து க்ரூஸ் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கும், நீங்கள் வந்து செட் பண்ணி க்ரூஸ் வந்து நீங்கள் வந்து ஹைவேல போகும்போது நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ சென்ட்ரல் கன்சோலுக்கு வந்துடலாம். ஏசி பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 ஏசி வந்திருக்காங்க. ஸோ சென்ட்ரில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ பார்க்கிங் லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே டைம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாக் வந்து இங்கே வந்து வச்சிருக்காங்க. கீழே பார்த்தா உங்களுக்கு வந்து ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இது டாப் பண்ணனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிலே வந்து வந்துடும். ஸோ யூஎஸ்பி ஆப்ஷன் போடுறது, அப்புறம் எஃப்எம் ஏஎம் ப்ளூடூத் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இது உங்களுக்கு வந்துடுது. கால் டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே காட்டுது. ஸோ மெனு ஹோம் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதிலே காட்டிடும். நெக்ஸ்ட் மேப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேஷன் இதிலே வந்துடுது உங்களுக்கு. ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெம்பரேச்சர் வைக்கிறதுக்கு, அப்புறம் ஏசி பட்டனு, ஃப்ரண்ட்டு ஃபாகு, பின்னாடி ரீஃபாகு இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க. ஸோ கீழே வந்தோம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசஞ்சர் ஏர் பேக் வந்து ஸ்பெஷலாக வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சேஃப்டிக்காக வச்சிருக்காங்க. இது ஹையர் மாடல்னால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 ஏர் பேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கும். ஏன்னா வந்து டிரைவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீ ஏர் பேக்கும் வந்து கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு ஹைவேலாம் போகும்போது நீங்கள் நம்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோடு வந்து 2 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று எக்கோ மோடு, இன்னொன்று வந்து பவர் மோடு. எக்கோ மோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து நிறைய கிடைக்கும் நீங்கள் அது போட்டு ஓடும்போது. பவர்னால் வந்து நீங்கள் வந்து ஓவர் டேக் வந்து அதிகமாக பண்ணுவீங்க, எனக்கு பிக்கப் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா பவர் மோட் போட்டு வந்து நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம். இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 4-wheel டிரைவ் அந்த ஏபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அது வந்து வச்சிருக்காங்க. நீங்கள் ஆன் பண்ணாவும்னா இங்கே பட்டன் வந்து பிளேஸ்மெண்ட் இருக்குது, நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ சார்ஜிங் போர்ட் இங்கே இருக்குது, உங்களுக்கு 12-volt சார்ஜிங்கு, யூஎஸ்பி சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குது, எல்லாமே இங்கேயே வந்து வச்சிருக்காங்க. மேலே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரியர் கேமரா வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கன்வீனியண்டாக தான் இருக்குது. மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து ரைட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லைட் மாதிரி இந்த இடத்துல வந்து எரியுது. ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு வந்து நைட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாகவே தெரியும். ஸோ லைட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பட்டன்ஸ் எல்லாமே இங்கே வந்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து லைட்ஸ்க்கான பட்டன் தான் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் ஹோல்டர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ கிளாஸ் வேணும்னா நீங்கள் வந்து இங்கே வந்து வச்சுக்கலாம். அப்புறம் சன் ஹோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. மேலே லைட் பிளேஸ்மெண்ட் இருக்குது. நீங்கள் கிளாஸ் அதாவது மிரர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் வந்து எரியும். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கில் இருக்கிறது வந்து சூப்பராகவே இருக்குது. இதே மாதிரி டிரைவர் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா லைட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு நைட் டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விஷன் வந்து மிரர் வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சூப்பராகவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. க்ரோம் லைன் மாதிரி போகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உடன் மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஃப்ரண்டில் டேஷ்போர்ட் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க. ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மித்ததை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சிறுசாக இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கப் ஹோல்டர் ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. சீட் பார்த்தோம் அப்படின்னா டாப் மாடல்னால உங்களுக்கு வந்து லெதர்லேயே வந்துடும். ஸோ அதனால் எந்த இஷ்யூமே கிடையாது. ஓவராலாக ஃப்ரண்ட் வந்து இதுதான் உங்களுக்கு வெஹிக்கிளில் வந்து இது எல்லாமே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பின்னாடி போயிட்டு உட்காந்து வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் என்ன எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னோட ரைடுக்கு வந்து எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ பேக் சீட் வந்து கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம பின்னாடி வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா வுட்டனில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து உங்களுக்கு அழகாகவே இருக்குது. ஹேண்டில் ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்குது. இங்கே வந்து ஒரு வாட்டர் கேன் வைக்கிற மாதிரி சின்ன ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் ஆனால் இந்த லைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரியும். ஸோ நைட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிச்சம் வந்து கிடைக்கும். இப்போ சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது செகண்ட் ரோ அப்படி சொல்லிட்டு வந்து செக் பண்ணிடலாம். ஸோ என்னோடய ரைடிங் கம்ஃபர்ட்டுக்கு தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு நீ எதுவுமே வந்து இடிக்கவே இல்லை. மேலே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப்பும் வந்து கரெக்டாகவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. ஸோ லெதர் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளேட் வைக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சூப்பராகவே இருக்குது. இங்கே நீங்கள் கப்பு வந்து வச்சுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 kg வரைக்கும் இது தாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிளில் வந்து எப்படிலாம் வந்து கொடுப்பாங்களோ அதே மாதிரி இனோவோட டாப் மாடலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. உட்காருக்கு வந்து சூப்பராகவே இருக்குது செகண்ட் ரோ.
டாப்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட் பிளேஸ்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு வந்து லைட் ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து புஷ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஏசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் எல்லா ரோக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து இங்கே வந்து வச்சிருக்காங்க, அதாவது ஏசி ஆஃப் பண்ணுறது அப்புறம் ஃபேன் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏசி வந்து இங்கே வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம பழைய நிலவில் பார்த்துருப்பீங்க எல்லாமே பெருசாக இருக்கும் வென்ஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மாடல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 7-seater மாடல். சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 seat தான் இருக்கும். இது வந்து விஐபி சீட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஹேண்டில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு விஐபி வந்து ரைட் பண்ணாங்க அப்படின்னா வந்து எப்படி இருக்குமோ, ஸோ அதனால ஹேண்டில்ஸ் எல்லாமே கொடுத்து இதில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ சென்டரில் எங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா 12-volt சார்ஜிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஓவராலாக வந்து பார்க்குற சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் இதில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு, இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புஷ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீட்டை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதே பழைய இனோவா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து குடிஞ்சு வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் மேலேயே வந்து ஜஸ்ட் பண்ணிட்டு ஈஸியாகவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். வந்து தேர்ட் ரோ கம்ஃபர்ட் வந்து எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தலாம். ஸோ இந்த விஐபி சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பிட் சீட்டாக இருக்கனால நீங்கள் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணி போய்க்கலாம். இல்லை அப்படின்னா அஸ் யூஷுவலாக எல்லா இனோவாவில் தேர்ட் ரோக்கு போகிறமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இது புஷ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சீட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து கீழே வந்து உங்களுக்கு ஹேண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பளும் 3000. ஸோ இப்போ பேக் சீட் வந்து கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து போய் காமிச்சிடுறேன். ஸோ சீட் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் ஏன்னா வந்து என்ன மாதிரி ஹைட்டான பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீ வந்து இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா சீட் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இடிக்க தான் செய்யும். அதனால் வந்து சில்ட்ரன்ஸ்லாம் போகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா வந்து 3 பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய இனோவா மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உட்கார முடியல. அதே மாதிரி பழைய இனோவாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா லெக் வந்து கொஞ்சம் கீழே கம்மியாக வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சீட் கம்ஃபர்ட் வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பேர் தான் போகிற மாதிரி இருக்குது. ஹைட்டாகவும் இருக்கனால வந்து கம்ஃபர்டபுள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம இனோவா கிறிஸ்டா ஓனரோட தான் இருக்கும். ஏன் இந்த வெஹிக்கிள் வந்து சூஸ் பண்ணாங்க, ஏன்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிராண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது, நிறையா வெஹிக்கிள் வந்து போடுறாங்க. ஏன் இனோவா வந்து சூஸ் பண்ணாங்க டொயோட்டோவில் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த வெஹிக்கிள் வந்து சூஸ் பண்ணீங்க? ஃபேமிலியோட நான் போகிறது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குது. ஓகே ஓகே. ஃபேமிலியோட ஒரு 10 பேர் போனாலும் அப்படியே டைனஸே தெரிய மாட்டேங்குது. கம்ஃபர்டபுள் சூப்பராக இருக்குது, ஒன்றுமே தெரியாது. அப்படியே கப்பலில் போகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் ரீசேல் வேல்யூ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. விசாரிச்சு பார்த்துல இதான் ரீசேல் வேல்யூ கரெக்டாக பெஸ்ட்டாக இருக்குது சொன்னாங்க. அதனால் இதை ப்ரிஃபர் பண்ணியாச்சு. ஓகே ஓகே. ஸோ ரீசேல் வேல்யூ கம்ஃபர்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ராங் டிரைவ் வந்து இனோவா வந்து அடிச்சுக்க முடியாது. ஸோ அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க ஓனரும். இப்போ வெஹிக்கிளோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது ஓனருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டிரைவ் பண்ணுறதுக்கு வெஹிக்கிள் எப்படி இருக்குது உங்களுக்கு? ஸ்பீடு போனால் அப்படியே பறக்குது, ராகலில் போகிற மாதிரி பறக்குது. ஓகே. அப்புறம் லாங் விஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளேருந்து பார்த்தாலே அப்படியே தெரியும், க்ளீனாக ஃப்ளைட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் அப்படி பிரேக் அடித்தோன்னு வைங்க, ஓகே பக்கவாக நிற்குது. ஒரு மேக்னெட்டிக் ட்ரெயின் நிக்கும்ல அதே மாதிரி நிக்குது. ஓகே. அதனால மெயினாக அதை வச்சுதான் நான் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ நம்ம ஓனர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு ட்ரை டெஸ்ட்லாம். ஸோ பிக்கப் ஸ்பீடு எல்லாமே வந்து செமையாக இருந்திருக்கு. ஏன்னா இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிசி வந்து 2500 கொடுக்குறாங்க. அதனால ஸ்பீடு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. பிரேக்கிங்கும் வந்து அவ்வளோ ஸ்பீடு போனாலும் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஓனர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வெஹிக்கிள் நம்ம இனோவா கிறிஸ்டா பார்த்துருந்தோம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் என்னென்னா சர்வீஸ் தான். வண்டி வந்து சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்க டொயோட்டாவில் அப்படி சொல்லிட்டு நம்ம ஓனர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சர்வீஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க டொயோட்டாவில்? அது பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ சர்வீஸ் விட்டோன்னா ஆயில் பிரேக்கு எல்லாம் அவங்களே பார்த்துக்க இப்படி 100% பார்த்து தந்துடுறாங்க. எந்த எந்த சர்வீஸ் சென்டரில் எந்த ஏரியாவில் விட்டாலும் கரெக்டாக பார்க்குறாங்க. ஓகே. மெயின் என்ன சொல்லணும்னா ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ்லாம் வச்சுருக்காங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஓகே. ஹைடெக் மிஷின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால ஈஸியாகவே சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஆமாம், மேனுவலாக பண்ண முடியாமல் ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி அந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் இருக்குது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அந்த மாதிரி யாருனாலும் போய்கலாம், நம்ம ஃபேமிலியோடு போகணும்னா உள்ளே போய் நம்ம பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆமாம், அலோவ் பண்ணுறாங்க. ஓகே. அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல நிறைய சர்வீஸ் சென்டரில், அது அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பக்காவாக எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க. ஈஸியாக நமக்கு டவுட்னாலும் இருந்தாலும் சும்மா ஜாலியாக கேட்டாலும் அவங்க ஜாலியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரொம்ப சீரியஸாகலாம் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் எங்கே போனாலும் அசால்ட்டாக போகுது, பறக்குது அவார்டு. அது இப்போ டீசலில் ஒரு ஃபுல் டேங்க் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இப்போ 600 kilometer சென்னை போகிறனாலும் அப்படியே டயர்ட் இல்லாமல் அவார்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ஓகே, உள்ளிட்ட உட்காந்துருந்தா அப்படியே தானாக போகிற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ அதாவது நம்ம ஃபுல் டேங்க் பண்ணோம் அப்படின்னா வந்து பிரச்சனையே வராது அப்படின்றாங்க. ஏன்னா வந்து சர்வீஸை வந்து அந்தளவுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க, எங்களால் நம்பி எடுத்துகிட்டு போகலாம் வெஹிக்கிளை அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கலர் ஆப்ஷன் வந்து நிறையா இருக்குது இனோவாவில், ஏன் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணாங்க ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இந்த கலர் ஆப்ஷன் ஏன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க? இது வந்து ஆக்சுவலாக எனக்கு டார்க் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சூப்பர். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணால் டார்க்னா பிளாக் கலர் தான், பிளாக் கலரை சில இது வேண்டான்வாங்க வீட்டில். ஆமாம். அதனால் இப்போ ப்ரௌனு அதாவது மெரூன் மாதிரி இருக்குல்ல, அது மெரூன் வந்து டிசைட் பண்ணேன். ஷேட்ஸ் அந்த வெயில் அடிக்கிறத அந்த அந்த ஷேட்ஸ் வந்து நல்லா இருக்கும், லுக் வந்து நல்லா இருக்கும் வெயிலில் போகும்போது. ஓகே பர்ஃபெக்டாக இருக்கும், அதனால் இதை வாங்கினேன். ஓகே ஓகே. ஸோ ஓனருக்கு பார்த்தோம் அப்படின்னா டார்க் கலர் வந்து ப்ரிஃபர் பண்ணாலும் இந்த கலர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ கலர் ஆப்ஷன் நிறையாவே இருக்குது, ஒயிட்டு சில்வரு இந்த மாதிரி ரெட்டு எல்லாமே நிறைய ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓனருக்கு டார்க் பிடிக்கினாலும் இது வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன கலர் ஆப்ஷன் பிடிக்குமோ அதை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வெஹிக்கிளோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 18 lakhs to 25 lakhs வரைக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. இதே உங்களுக்கு ஆன் ரோட் அப்படின்னா நீங்கள் வந்து 3 lakhs வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம ஓனர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹையர் எண்ட் வந்து எடுத்திருக்காங்க, டீசல் மேனுவல். இது வந்து 7-seater ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க விஐபியோட. இது வந்து ஏன் வந்து சூஸ் பண்ணாங்க, ஹையர் எண்ட் வந்து ஏன் வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்ட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இந்த மாடல் ஏன் சூஸ் பண்ணீங்க ஹையர் வேரியண்ட்டு? இப்போ வந்து எப்போவுமே எடுத்து வாங்கணுன்னா ஏதாவது டாப் பிராண்ட்ஸ் தான் நான் வாங்குவேன். இப்போ ஐஃபோன் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஐஃபோனு அந்த மாதிரி தான் டாப் பிராண்டாக தான் எடுப்பேன். ஓகே. கேட்டதில் இப்போ இந்த டயர்ஸு உள்ள இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அதாவது ஃபுல் பேக்கேஜாக வரும்னு சொல்லுவாங்களே, என்ன என்ன ப்ராடக்ட் எடுத்தாலும். அதனால் இது வாங்கும் போது இதுதான் ஃபுல் பேக்கேஜாக இருந்துச்சு இந்த காரில். ஓகே ஓகே. அதாவது சீட்டிங்ஸு அந்த எல்லாமே வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க, அதனால சூஸ் பண்ணி. ஸோ எல்லாமே பவர் பேக்காக கொடுத்தனால வந்து ஹையர் எண்ட் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓனர் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருக்காரு இந்த வெஹிக்கிள. புது இனோவோட ஃபியூச்சர்ஸ் என்ன, அப்புறம் டிரைவ் கம்ஃபர்ட் என்ன, எல்லாமே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஓனர்ட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா ஹைவேல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 14 kilometers கிடைக்குது, டீசல் இன்ஜின்னால உங்களுக்கு வந்து 14 கிடைக்குது. இதே சிட்டி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 kilometers கிட்ட வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பெட்ரோல் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 kilometers கிடைக்கும் சிட்டியில், ஹைவே அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. பவர் டாக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஜினில் வந்து சூப்பராகவே இருக்கும். ஏன்னா வந்து 2.4 inch அதாவது 2400cc இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, 2800 ஸ்போர்ட் வேரியன்ட் வந்து சொல்லுவோம், அதில் ரெட் கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் வந்து சூப்பராகவே இருக்கும். ரீசெண்டாக டொயோட்டா வந்து ஃபேஸ் லிட் வந்து உங்களுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இனோவா கிறிஸ்டாவில். அது பார்த்தீங்க அப்படின்னா டொயோட்டா இனோவா வென்ச்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் ஒன்றுமே சேஞ்ச் பண்ணலை. ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபாக் லாம்ப் இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக வந்து பம்பர் டிசைன் வந்து மாற்றிருக்காங்க, அப்புறம் அலாய்வல் டிசைன் வந்து மாற்றிருக்காங்க. இதை தவிர உங்களுக்கு பேக் இன்டீரியர் உள்ள ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே தான், எந்த சேஞ்சுமே இல்லை. இன்ஜினும் எதுவுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணவே இல்லை, அதே தான் உங்களுக்கு அப்படியே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காருக்கு அந்த காருக்கு எந்த வித்தியாசமே கிடையாது. நெக்ஸ்ட் இனோவா வந்து யார் வாங்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக லாங் டிரைவ் போகணும், எனக்கு வந்து பேசஞ்சர் கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கணும், ஒரு 8 members போனாலும் வண்டி பார்த்தோம் அப்படின்னா லாங் டிரைவ்க்கு வந்து சூப்பராக இருக்கணும், யாருக்குமே டயர்டு வரக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இனோவா தான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாகவே வந்து சூட் ஆகும். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் இது வரைக்கும் இனோவா பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட்டாக இது வரைக்கும் எந்த வெஹிக்கிளாலையும் பார்த்தீங்க அப்படின்னா பீட் பண்ணவே முடியல. நானும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 years பார்த்தீங்க அப்படின்னா இனோவா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதோட டிரைவ் கம்ஃபர்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசஞ்சர் கம்ஃபர்ட், லாங் டிரைவ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர்னஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிளோட டிசைன் எல்லாமே வந்து சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. டொயோட்டா இனோவாவோட மெயின் சக்ஸஸ் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூப்பராகவே இருக்கும். வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த டயர் தேயறது, அப்புறம் நார்மலாக வந்து பேரிங் போகிறது இந்த மாதிரி தான் தேய்மானது மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாத்திரமாக இருக்கும். மித்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வெஹிக்கிளில் வந்து சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வந்து எத்தனை வருஷம்னாலும் வந்து கரெக்டாக சர்வீஸ் விட்டு மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா வந்து வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இன்னும் நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யூசர் ரிவ்யூட வந்து சொல்லியிருக்கோம், அதனால் தெளிவாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த வெஹிக்கிளை பற்றி ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் நான் சொன்னதை விட அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.